இது வச்சு நம்ம அடிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் பிரதர். ஓகே, பேட்டரி வந்து மாற்றி கொடுத்துருங்க ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து அட்டாச் பேட்டரினால அப்படியே மொபைலை மாற்றுறவங்க இருக்காங்க. இல்லை இல்லை பிரதர், ஈஸி வே தான் பிரதர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாரி, அது உங்களுக்கு மொபைலே ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேட்டரி ரிமூவபிள் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம். பேட்டரியெலாம் நார்மலாக வர கிடைக்குது. எவ்வளோ ப்ரோ? அது பார்த்தீங்கன்னா விதவுட் வாரண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 600 வரும். ஓகே, 600 தான். 600 தான் வரும். அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்கன்னா கண்டிப்பாக 4 இடத்துலேருந்து கண்டிப்பாக விசாரிச்சு தான் நமக்கு அமைச்சு விடுவீங்க. ஆமா, எப்படியும் உங்களுக்கு இல்ல இல்லைனாலும் 500 ப்ராஃபிட் ஏதாவது இருந்தா தான் நீங்க எங்களுக்கு அமைச்சு விடுவீங்க. கண்டிப்பா. அந்த பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல நீங்க கால்ல வந்தது இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆக்சுவலா ஓகே, நெளிஞ்சிருச்சு. புது ஃப்ரேம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிட்டோம். இதே ஃப்ரேம் தான், இது இதே மாடல் தான். உங்களுக்கு காலில் வந்த கண்டிஷன் இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, நம்ம ரெடி பண்ணிட்டோம். காலில் கூட ஃபோன் வந்துச்சு, மொத்தமாக உடஞ்சி, மொத்தமாக உடஞ்சிச்சு, ரோசி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அது A to Z எல்லாமே ரெடி பண்ணி கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெலிவரி கொடுக்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பபுள் ரிமூவர் மிஷின் பிரதர். ஓகே, நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ் இருக்காது, தனியாக வந்து பிரித்து. ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம மொபைல் சொல்யூஷன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட பெஸ்ட்டாக வந்து பண்ணித்தருவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே ப்ரோ, நம்ம பேர் சொல்லிடுங்க, கடைக்கு அட்ரஸ். பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் சொல்யூஷன் பிரதர். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு About 25 years நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மொபைல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 25 years எபோவ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு டிஸ்பிளேக்குன்னு வரும்போது அதோட குவாலிட்டி, அதோட பேக்கிங் விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம நல்ல டெக்னீஷியன் வச்சிருந்தா தான் நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா 25 years தான் நம்ம ரன் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் வச்சிருக்கனால தான் நம்ம ரன் பண்ணுவோம். சரி ப்ரோ, எனக்கு வந்து வெளியில் இருக்கேன் நான், நான் வந்து கொரியர் போட்டு வரேன் உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தருவீங்க உங்களுக்கு A to Z. உங்களுக்கு மொபைலில் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்டா இருந்தாலுமே நீங்க பார்சல் போட்டு விட்டுலாம் நம்ம கடைக்கு. ஷாப்புக்கு நம்ம ஷாப்போட லிங்க் எல்லாமே உங்களுக்கு அந்த இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க வந்துட்டு நீங்க மக்களுக்கு காமிச்சு கொடுத்துருங்க. நம்ம A to Z உங்களுக்கு மொபைல்ல வந்துட்டு காம்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், போர்டில் கம்ப்ளைண்டா இருக்கட்டும், கிளாஸ் ஒர்க்கா இருக்கட்டும், A to Z ஸ்பீக்கர் கம்ப்ளைண்டா இருக்கட்டும், மைக் கம்ப்ளைண்டா இருக்கட்டும், எல்லாமே A to Z நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மொபைல் சம்பந்தமா மட்டும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மொபைல் சொல்யூஷன் வாங்க, நம்ம பெஸ்டா பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, மொபைல் வந்து டெட் கண்டிஷன்ல இருக்கு, அதை வந்து நீங்க ரெக்கவர் பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடலாம் பிரதர். என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 days டைம் வேணும். எதுக்கு? தண்ணியில் விழுந்திருந்தாலோ இல்லை வந்துட்டு கீழே ரோட்டில் விழுந்து அடிபட்டு உடஞ்சிருந்தாலோ நமக்கு ஒரு டைம் தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா நம்ம போர்டு வந்துட்டு உடஞ்சிருச்சுன்னா ஒன்று பண்ண முடியும், போர்டு ரிப்ளேஸ் பண்ணுறதான். தண்ணியில் விழுந்து ஓட்டர்லாக் அந்த மாதிரி இருக்கும்போது மேபி 1 day ரெடி ஆகலாம், இல்லை 2 days எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னு நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா காலில் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு, மொத்தமாக உடஞ்சி, மொத்தமாக உடஞ்சிச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அது A to Z எல்லாமே ரெடி பண்ணி கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெலிவரி கொடுக்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பபுள் ரிமூவர் மிஷின் பிரதர். ஓகே, நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ் இருக்கிறது தனியாக வந்து பிரித்து கிளாஸை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஓகே, எந்த அளவுக்கு உடஞ்சு வந்தது தான் நம்ம அறுத்து ரெடி பண்ணுவோம். டிஸ்பிளே கிளாஸ் இது ஓகே, தனியாக எடுத்து அந்த இது பண்ணால் ஆமாம், அதையே நம்ம கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறாங்க, இதே வீடியோ பாருங்கள். ஓகே, அவ்வளோ ஹிட்டாக இருக்குது, இப்போ தான் எடுத்துருப்பாங்க. ஆமாம், இப்போ 99 degrees வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ, இத்தனை இது பண்ணுறீங்க. நான் வந்து வெளியில் இருந்து ஏதாச்சும் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்னா எனக்கு மற்ற இடத்த விட கம்மியான பட்ஜெட்டில் இருந்தால் தான். நீங்கள் வெளியே இருந்து இங்கே ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெளியே 4 இடத்து கம்பேர் பண்ணாமல் நீங்கள் எங்களுக்கு கூட போடுவாங்க. ஆமாம், ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்கன்னா கண்டிப்பாக 4 இடத்துலேருந்து கண்டிப்பாக விசாரிச்சு தான் நமக்கு அனுப்பிச்சி விடுவீங்க. ஆமாம், எப்படியும் உங்களுக்கு இல்லை இல்லைனாலும் 500 ப்ராஃபிட் ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுவீங்க. கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக அது இருக்கும், அந்த இடத்துல இருந்தால் தான் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி ப்ரோ, இந்த ஒரிஜினல் டிஸ்பிளே இந்த மாதிரி மாற்றுறது அந்த இதெல்லாம் இருக்கும் நிறைய இடத்துல, அது மாதிரி பயப்படுவாங்க என்னடா எனக்கு வந்து டூப்ளிகேட் அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அதை வந்து நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இல்லை பிரதர், ஈஸி வே இருக்கு பிரதர். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்ககிட்ட ஒரிஜினல் ஒரிஜினல் கேளுங்க. ஒரிஜினல்னா ஒரிஜினல் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பி வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 1200 ஸ்டார்ட் ஆகுது, 1005 இருக்கும், 1008 இருக்கும், அப்புறம் வந்து 2003 இருக்கும், 2005 இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்றது. பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே ப்ரோ,
சரிங்களா. அப்போ வந்துட்டு நமக்கு 1002 இருந்து இருக்கு, 1005 இருக்கு, 1008 இருக்கு, 2100 இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி தான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் காப்பி தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1200 வருது. நான் அதோட ஒரிஜினல் காம்போ பார்த்தீங்கன்னா 3235 அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. சரி ப்ரோ, இப்போ வந்து எவ்வளோ ஃபோன்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க, இத்தனை வருஷமா இருக்கீங்க? இத்தனை வருஷமா இருக்கும்னா நமக்கு ரெடி பண்றதுனா எக்கச்சக்கம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணதுங்களே. ஓகே, கீழே இருக்கு அதே மாதிரி. சரி ப்ரோ, இப்போ கீழே எல்லாம் இருக்கீங்க, அது ஃபுல்லாக ஒரிஜினல் டிஸ்பிளேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஓகே, ஸ்டாக் வந்து பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, அப்படியே ஓப்பன் பண்ணி கேட்டுங்க ப்ரோ. எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே தான், எல்லா மாடலுக்கும் எல்லாமே டிஸ்பிளே தான் உங்களுக்கு. எல்லாமே டிஸ்பிளே இருக்கும், ஒரிஜினல் டிஸ்பிளேஸ் இருக்கும். ஓகே, எல்லாதுமே வச்சிருப்பீங்க ஏன் ப்ரோ? எந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம் பிரதர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில மாடல் கிடைக்காம ரேர் மாடலாக இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெடி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே. ஆனால் எல்லாமே A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கவங்க தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரே பண்ண முடியாது ஏன் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சிருப்பாங்க, ஒரு செலிமெண்ட் ஃபோனாக இருக்கலாம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாதுங்க அப்படின்னும் போது கொடுப்பாங்க, வச்சுட்டு வீட்லேயே வச்சிருப்பாங்க. வெளி பக்கம் கேட்டால் கிடைக்காது ஒரு சில இடத்துல. சார் நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைக்காத பொருட்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு நம்ம கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு இதுமே டிஸ்கவுண்ட் தான் பண்ணி வந்திருக்கீங்க. சரி ப்ரோ, எங்கள் சேனலில் இருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு என்னமாச்சும் ஒரு ஆஃபர் பண்ணலாமா? நமக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர், நம்ம அதை கடைசி போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனாக நீ காலில் வந்தது இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆக்சுவலா ஓகே நெளிஞ்சிருச்சு போன் வந்து வந்துருச்சு. இல்ல பிரதர், இது ஒரிஜினல் பிரதர் விவோட, அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வளையும் போது நுமுறாது உங்களுக்கு, எந்த அளவு நுமுத்தாலும் நுமுறாது உங்களுக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஓகே, எப்படி ஒரு ஆனாயிருச்சு? ஆமாம், அது புது ஃப்ரேம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி நான் ஃபுல்லாக டோட்டலாகவே ரெடி பண்ணி டோட்டலாக ரெடி பண்ணிட்டோம். இதே ஃப்ரேம் தான், இது இதே மாடல் தான் உங்களுக்கு. காலில் வந்த கண்டிஷன் இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, நம்ம ரெடி பண்ணிட்டோம், இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இப்போ இருக்கு. ஓகே ப்ரோ, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ ப்ரோ வந்துருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே, டிஸ்பிளே, அப்புறம் வந்துட்டு போர்டு. ஓகே, மூணு விஷயமும் நம்ம போர்டில் சப் போர்டு, சிசி போர்டு, ஸ்டார் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 3000 தான் பில் ஆகுது. 3000 உங்களை வந்து பெஸ்ட்டாக தான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலில் வந்து எதுவுமே வந்து நம்ம ஒருத்தானது வந்து எடுத்து போடுறது கிடையாது. வந்து பார்த்து இப்படி இருந்தால் ஃபோனை அப்படி ஆயிடுச்சு, இப்படி இருந்தானா அப்படி ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் பிரதர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐசிக்கு உண்டான மிஷின்ஸ், ஐசிஐ ரெடி பண்ணுற மிஷின்ஸு. ஓகே, மைனூட்டாக வந்து மைனூட்டான பார்ட்டிகல்ஸ் செக் பண்ணுறது எடுக்கிறதுக்கெல்லாம். ஓகே, ஏன்னா டெலிவரிக்கு இருக்கிறது தான் இதெல்லாம், ஃபோன்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல் மொபைல் வந்து ரெடி ஆயிருச்சு, இதெல்லாம் டெலிவரிக்கு பண்ணுறதுக்கு வச்சிருக்கோம் தான். ஓகே பிரதர், நமக்கு ட்ரஸ்டபிள் தான் பிரதர், நம்மகிட்ட எப்போ வேணாலும் வந்துடலாம், எங்கே இருந்தாலும் பார்சல் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் பண்ணும்போது கரெக்டாக அனுப்பிச்சு. ஆமாம் பிரதர், எல்லாமே டெலிவரிக்கு வேணாலும் வச்சிருக்கோம் தான். சரி பிரதர், இந்த மிஷின் பண்ணு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி ரிமூவர்னா. ஓகே, ஐசி மைனூட்டான ஐசியை வந்துட்டு நம்ம இதை வச்சு தான் ஹீட் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, எல்லாமே ஈஸியாக வேலை பார்க்கக்கூடியதான், எல்லாமே வந்து நீட்டாக வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து உள்ளுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் காட்ட மாட்டாங்க. இல்லை பிரதர், நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்டாக தான், கஸ்டமர் எங்கே இல்லை உள்ளே வரணும் அப்படின்னா ஆசைப்பட்டாங்கன்னா உள்ளே வந்துடலாம், அவங்க உள்ளே வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஓப்பனில் தான் கஸ்டமர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நம்ம அங்கேருந்து அட்டன் பண்ணுவோம். ஆக்சுவலாகவே அங்கேருந்து அட்டன் பண்ணி இங்கே தான் நம்ம விடுவோம். ஸோ அவங்க இங்கே உள்ளே வந்தால் பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க உள்ளே வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என் மொபைல் வந்து என்னாச்சுன்னா ஹீட் இஷ்யூஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணி மாற்றிருவீங்க, எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஹீட் இஷ்யூனும் போது இப்போ ஒரு சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வந்து பேட்டரி வந்து மாற்றி கொடுத்துருங்க ப்ரோ. நிறைய பேருக்கு வந்து அட்டாச் பேட்டரினால அப்படியே மொபைலை மாற்றுறவங்க இருக்காங்க. இல்லை இல்லை பிரதர், ஈஸியே தான் பிரதர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சாரி உங்களுக்கு மொபைலே ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேட்டரி ரிமூவபிள் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம், பேட்டரியெல்லாம் நார்மலாக கிடைக்குது. வித்வுட் வாரண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு
ஒரு சில மாடலுக்கு தகுந்த மாதிரி வித்தவுட் வாரண்டில 800 ரூபாய்க்கே இருக்கு. 800 ரூபாய்க்கே இருக்கு உங்களுக்கு வித்தவுட் வாரண்டி. ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி வாரண்டியோட உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1100-1200. அப்புறம் 1 இயர் வாரண்டி நம்ம கிட்ட இருக்கு. சரி ப்ரோ, இப்போ வந்து 1200க்கு நான் மாத்துறேன் வச்சுக்கேன், எனக்கு வந்து அது எவ்வளவு லைஃப் வந்து தாங்கும் உங்களுக்கு? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதை பொறுத்தான் பிரதர். இப்போ உங்க மக்களுக்கு சொல்ற என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பேட்டரி ரீப்ளேஸ் பண்றீங்களோ இல்ல புது போன் வாங்குறீங்களோ என்ன விஷயம் அப்படின்னா போது, நம்ம சார்ஜ் போடுறது நைட் சார்ஜ் போடுறது அவாய்ட் பண்ணிடணும். சுத்தமா அவாய்ட் பண்றோம். நைட் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். நைட் அதுவும் இல்லாம பவர் சப்ளைஸ் அதிகமா வரும். எப்பவுமே நார்மலா இருக்கிறத விட நைட் பாத்தீங்கன்னா பவர் சப்ளைஸ் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நைட் வந்து சார்ஜ் போடுறது அவாய்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி தேவைக்கு ஒரு 99% ஏறணும்னு உருவுறது, ஒரு 20 கீழே வரதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு கொஞ்சம் பேக்கப் பண்றது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும்ன்ற நான். அந்த மாதிரி பண்ணி பண்ணி வந்தாங்கன்னா ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் லைஃப் பேக்கப் வரும். 5-6 வருஷம் முடிய வரும் கண்டிப்பா. ஓகே, 1200 ரூபாய்க்கு மாத்தீங்கன்னா 5-6 வருஷம் வரைக்கும் கண்டிப்பா பேக்கப் வரும். ஓகே, நம்ம ப்ராசஸ் கரெக்டா பண்ணணும். நம்ம ரொம்ப யூஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்ல. அந்த சார்ஜிங் ப்ராசஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. சரி ப்ரோ, வேற என்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் அட்டன் பண்றீங்க? நம்ம வந்துட்டு இதை சொன்ன மாதிரி தான் பிரதர், A to Z எல்லாமே 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 மொபைல் சம்பந்தமா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சர்வீஸ் ஆர்டர் 5 சர்வீஸோட ஆர்த்தரைஸ் தான் நம்ம இது. ஓகே, 5 இது இது வந்துட்டு இன்ஃபினிக்ஸ், இது விவோ, ஓப்போ, அப்புறம் இந்த மாதிரி ஒன் பிளஸ் இந்த மாதிரி எல்லா மாடலுக்கும் R35 இது வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். ப்ரோ, இப்போ வந்து நான் வெளியூர்ல இருக்கேன், கொரியர் பண்ணும்போது எனக்கு வந்து நீங்க அனுப்பும்போது எனக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க அப்படின்னும் போது செலவு நீங்க நான் ஏத்துக்கிறோம் பிரதர். என்ன விஷயம் அப்படின்னும் போது நம்ம வந்து எங்க சைட்ல இருந்து நாங்கள் ப்ராப்பரா பேக்கிங் பண்ணி விடுவோம். ஆமா, அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னும் போது அவங்க வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து வீடியோ ப்ராப்பரான வீடியோ ஓபன் வீடியோ வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சைட்ல இருந்து பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா நான் ரொம்ப கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு எவ்வளோத்துக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுத்து கஸ்டமர் கொடுக்குறோம் போது தான் நம்ம நம்மளை தேடி வருவாங்க கண்டிப்பாக. இவ்வளோ தூரத்தில் இருந்து நமக்கெல்லாம் கொரியர், கரூர், திருநெல்வேலி, அப்புறம் மதுரை அங்கே சைட்லேருந்து நமக்கு பார்சல் ரெகுலராக வந்துட்டே தான் இருக்கு. நம்ம ரெகுலராக பண்ணுறேன், நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலராக வாங்குறவங்க எல்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல பிரதர், அவங்க அங்க இருந்து அமுச்சு விடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட இது, நம்ம அவங்க கஷ்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்க இருந்து அவங்க அமுச்சு விடுறதுக்கு வந்துட்டு எவ்வளவு ஆகும், நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு பண்ண முடியும் பே பண்ண முடியும். ஓகே, சோ அவங்க அங்க இருந்து பண்ணி விடுறாங்க எவ்வளவு ஆகும் அவங்களுக்கே தெரியும். அதே காசு நாங்க இங்க இருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரீ ஆஃப் மொபைல் வந்துட்டு அங்க இருந்து வருது அனுப்பி விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா 1500 எபோ மேல அவங்க மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்போன், ஒயர்டு ஹெட்போன் ஒண்ணு. ஓகே, நல்ல ஹெட்போன் தான். ஆ, ஒயர்டு ஹெட்ஃபோன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க சி டைப் மாத்துறாங்க அப்படின்னா சி டைப் கேபிள் ஒன்று. ஓகே, கேபிள் ஒன்று, கேபிள் ஒன்று நல்ல குவாலிட்டியான 1500 மேலே மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிள் ஒரு வந்துட்டு ஒயர்டு ஹெட்ஃபோன் வித் மைக் கூட இருக்கு. நம்ம நம்மகிட்ட வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்காண்டி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி 1500 மேலே மாத்துறவங்களுக்கு இதுவும் கொடுத்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துடலாம். ஓகே, ஃப்ரீ டெலிவரி கொடுத்துரு. அதே இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பிளஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டெம்பர் கிளாஸ், உங்களுக்கு தரமான இது வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்ப்போம் அதையும். ஓகே, இப்போ அடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 எபோ 3500 எபோ மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 65 வாட்ஸ் ஹூக் சார்ஜர் கொடுத்துறோம்.
ஹுக் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்கு ஹைப்பர் சார்ஜ் எடுக்கும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி கையோட கொடுத்துடலாம். ஓகே 100% ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறக்கூடியதான். ஓகே சைட்லேயே வந்துடுது ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு 100% சப்போர்ட் ஆகக்கூடியது. இப்போ விவோ மாடல் கொண்டு வராங்க அப்படின்னா விவோ கொடுத்துடலாம். ஓகே இல்லை ரியல்மி கொண்டு வராங்கன்னா ரியல்மி கொடுத்துடலாம். எம்ஐ கொண்டு வராங்கன்னா எம்ஐ கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போல எடுத்துட்டு வராங்கன்னா ஓப்போ கொடுத்துக்கலாம். இல்லை ஒன் பிளஸ்ல வேணும்னா ஒன் பிளஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே வச்சிருக்கீங்க, எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு மேக்ஸ். ஓகே சூப்பர் சரிங்களா. அப்போ வந்துட்டு 3500 எபோவ் மாத்திரம் உங்களுக்கு இதுவும் கொடுத்து அப்புறம் வந்துட்டு ஒரு அன்பிரேக்கபிள் டெம்பர் கிளாஸும் கொடுத்துட்றீங்க. ஓகே நம்மகிட்ட வந்து மாத்தணும் அப்படின்றக்காண்டி நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்டோம் அந்த மாதிரி. ஓகே இதை இந்த கடையை வந்து நம்ம போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அன்பிரேக்கபிள் டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டித்தராங்க. கீழே போட்டாலோ நம்மளுக்கு வந்து சேஃப்டி கேண்டி தான், நம்ம வந்து வேணுக்குண்டே போட்டால் எல்லாத்துமே உடைய தான் செய்யும். நம்ம நார்மலாக கை தெரியாமல் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கியெல்லாம் வீச மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன தெரியாமல் கை எடுப்பாங்க, கீழே கையிலேருந்து வெயிட் தாங்க அவங்க கீழே வந்து உடையிறதான். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடையும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இதை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அண்ணன். வந்து அன்பிரேக்கபிள் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. ஆப்பிள் ஃபோன் பாவம், அவரே வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். அவர் ஓன் ஃபோன் பார்த்துக்கோங்க. என்னோட ஓன் ஃபோன் தான், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் கட்டுறீங்க. நம்ம ஓன் ஃபோனு தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இதே நம்ம அன்பிரேக்கபிள் தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே இதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இது வந்து இரும்பு தானே? இரும்பு தான் பிரதர். நீங்களே பாருங்க இது இரும்பு தான் என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. தரையில் அடிச்சு கூட காமிச்சிருங்க. தரையில் அடிச்சு காமிச்சிங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே இரும்பு தான், அதை வச்சு தான் நம்ம அடிக்கிறோம். டிரைவர் தாங்க அது, டிரைவர் தான். இது மேக்ஸிமம் இரும்புல தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக. இதை வச்சு தான் நம்ம அடிக்கிறோம். ஓகே ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் பிரதர். ஓகே சின்ன சின்ன ஸ்க்ராச் இருக்கும், ஆனால் டிஸ்பிளே உடனே போகும். மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ் தான் பிரதர். நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி தான் எல்லா நிறைய பேர்த்து காமிச்சு. கஸ்டமர் வருவாங்க நான் அன்பிரேக்கபிள்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்களை இதை வச்சு அடிச்சு காமிக்கிறதா அவங்களுக்கு அதில் தான் புரியும் அவங்களுக்கு. ஓ ஓகே. ஸோ அதனால வந்துட்டு நான் இது மட்டும் இல்லை, எப்படி இந்த அடி இதெல்லாம் சின்னதாக அடி தான், டெய்லி அடிக்கிறது வேற லெவல் அடிப்படும். இது உங்களுக்கு ரொம்ப செக்யூராக தாங்கும். உங்களுக்கு வந்துட்டு 1500 மாத்திரம் போது உங்களுக்கு 2000 ஒர்த்தான டெம்பர் கிளாஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு இதுவும் கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி 2000 எபோவ் எடுக்கிறாங்க அப்படின்னு 2500 எபோவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நெக் பேண்டும் கொடுத்து ஒரு இது ஒரு அன்பிரேக்கபிள் டெம்பரும் கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி எல்லாமே வந்து பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே லோக்கலுக்கே வந்து பார்த்தீங்க கடைக்கு விசிட் பண்ணி மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேமா எல்லா ஆஃபருமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு எடுத்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே டாடா பாய், சி நெக்ஸ்ட்ல சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு என்ன பாஸ்கர்வா.